நாம் தமிழர் கட்சி சீமான் பேசக்கூடிய அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்துட்டு திருமாவளவன் இந்த தமிழகத்தில் முதல்ல தொடக்கத்தில் அவர் தான் தூக்கி பிடிச்சது. தமிழ் தேசியத்தினுடைய குரலாக இருந்தது திருமாவளவன் தான். எங்களுக்கு உண்டான பங்கு கொடுங்கன்னு கேட்கணும். அமைச்சரவையில் இத்தனை பேர் இருக்கக்கூடிய 33 பேர் இருக்கிற அமைச்சரவையில் நீங்கள் ஒரே ஒரு தலித்து பறையர் சமூகம்னு வடக்க இருக்கிறாங்க. ராமதாஸ் அந்த பக்கம் போயிட்டாருன்றதுக்காக அதனுடைய எதிர்ப்பு ஓட்டு மொத்தமாக இங்க அப்படியே வந்து திமுக கொண்டது இவருடைய திருமாவளவனுடைய ஓட்டு தான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இங்கிருந்து போனது. டிஆர் பாலு, தனிமொழி இவங்க எல்லாமே போயிட்டு வந்து எல்லாமே சிறப்பா இருக்குதுன்னு சொன்ன அந்த நேரத்துல இல்லை இல்லை இன்னும் அந்த மக்கள் மிக மோசமான நிலையில் இருக்காங்கன்னு முள்வேலி முகாம் அப்படின்னு ஜூனியர்களில் தொடர்ந்து எழுதி உண்மையை சொன்னார். எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த தமிழ் தேசியத்தினுடைய தொடக்கம் வந்து சிறுத்தைகள் தானே தம்பி. அவங்க தானே இன்றைக்கி அவரே சொல்லியிருக்கிறார், 100 மேடையில் சொல்லிட்டாரு. நாங்கள் பேசுகிறது எல்லாமே வந்துட்டு கால் பகுதி தான், அண்ணன் முக்கால் பகுதி பேசினார். விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி மட்டும் இல்லாமல் போனால் தமிழில் பெயர் வைக்கிறது கிட்டத்தட்ட வீழ்ந்தே போயிருக்கு. ஜக்கி வாசுதேவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. என்ன நடந்துச்சு பிறகு? ஏன் அவருக்கு அந்த அழுத்தம் வந்துச்சு? எங்கிருந்து வந்தது? நான் வந்து வழக்கு பேச மாட்டேன் அப்படின்னு பின்வாங்கலாம். வழக்கு போடு அத்தமான பின்வாங்கல. நிதியமைச்சர் அதோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல அது என்னுடைய வேலை இல்லைங்கன்னு சொல்றது தப்பு இருக்கான்னு நான் கேட்கறேன். அதுதான் அப்ப நீ அமைச்சர் எதுக்காக இருக்கீங்க? உங்க வேலை இல்லைன்னா யார் வேலை? பாஜக வந்து வழக்கு போடும் இல்ல அமைச்சர் அதை பார்த்து நிதியமைச்சர் அப்படி சொல்லிருக்கலாம். அந்த லாபியில் வெளியே நின்றுட்டு எல்லாம் பேசுகிறப்ப யார் ஒரு சின்ன பையன் கூட பேசிட்டுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. சின்ன பையனா? தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினரையா? ஒரு 20 பேர் இப்படி தான் வந்துக்கிறாங்க. சின்ன பொடியனா? அன்றைக்கி அப்படி தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். பட்டியல் சமூகத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோ தான் வச்சுட்டு இருந்தப்ப 67 நீங்கள் பிறகு வந்தீங்கல்ல, ஒரே ஒரு முறை எப்போவாவது பொதுப்பணித்துறையும் கல்வித்துறையும் ரெண்டு தலைவர்களுக்குமான முரண்பாடுன்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் மிக பெருந்தன்மையான ஒரு குணத்தை வந்து வச்சு யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்குமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை. தேர்தலுக்கு முன்பாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பாக ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருந்தது. அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், பாதுகாப்போடு இருங்கள், கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிபறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், மதிப்பிற்குரிய திரு பா.ஏகலைவன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் அருள்மொழிவர்மன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை தான் உங்கள்கிட்ட இந்த பேட்டி எடுக்க வந்திருக்கிறேன். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்லேயும் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டுக்கொண்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் குறித்தான பார்வை, அவர்களுக்கு இடையிலான முரண்கள், நட்பு முரண், பகை முரண் இப்படின்னு பல வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்னுடைய கேள்வி நான் ஓப்பனாக டைரெக்டாக கேட்கணும்னா, சமூக வலைதளங்களில் சரி மற்ற விஷயங்களும் சரி, திருமாவளவன் அவர்களும் நாம் தமிழ் கட்சியின் சீமா அவர்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர பெரிய அளவில் தாக்கிக்கிட்டதா என்னால் பார்க்க முடியல டைரக்டா. ரெண்டு பேருமே இரண்டு தலைவர்கள் வந்து எந்த இடத்துலையும் தாக்கி பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர. இவர் வந்து என் அண்ணன் என் அண்ணங்கிறாரு, அவரை நிறைய இடத்துல இப்போ கூட ரீசெண்டாக 30 லட்சம் வாக்குகள் பெற்றுக்கிறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்களை இரண்டு தலைவர்கள் வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் கட்சியை சேர்ந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட நவீன RSS அப்படின்னு வன்னி அரசு அவர்கள் நாம் தமிழ் கட்சியை குறை சொன்ன விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழல் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேரும் நெருக்கமா பழகினவர் நீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்கறேன். தொடக்கமே ஒரு சிக்கலான கேள்வி. முதல்ல வந்து ரெண்டு பேருமே நெருக்கமா பழகணுன்றது வந்து எனக்கு திருமாவளவன் தோழரை வந்து தெரியும், அவருக்கு என்ன தெரியுமான்னு தெரியாது, மறந்துருக்கலாம். ஆனா நான் சீமான் அவர்கள் தொடர்புல பேசியிருக்கிறாரு, என்ன சொன்னா பதில் வருது. அந்த வகையில் எப்படி ரெண்டு பேரும் தான், ஆனா 30 வருஷம் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் பேசக்கூடிய அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்துட்டு திருமாவளவன் இந்த தமிழகத்தில் முதல்ல தொடக்கத்தில் அவர் தான் தூக்கி பிடிச்சது. தமிழ் தேசியத்தினுடைய குரலாக இருந்தது திருமாவளவன் தான். ஒரு 30-35 வயதுகளுக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து இதெல்லாம் பேசி ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது திருமாவளவன் தான். அதை வந்து மறுக்கவே முடியாது. அதை பல்வேறு இடத்துல
சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறார், எனக்கு முன்னோடி வந்து திருமாவளவன் தான், அண்ணன் பேசுனதை தான் நான் பேசுறேன். அன்னைக்கு திராவிடத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணதே தோழர் திருமாவளவன் தான். அது உண்மையும் கூட, அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது, அது நம்ம பிறகு வெளியே பிறகு பேசுவோம். நம்ம அவர் பேசின அந்த சித்தாந்தங்கள், அந்த தமிழ் தேசியத்தை, அதனுடைய முரண்களை, திராவிடம் இங்கே வந்து எந்த மாதிரியான அரசியல் செய்துக்கிட்டு இருக்கு, அது யாருக்கான அரசியல், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலாக திராவிட தளம் இல்லை அப்படின்றதெல்லாம் தொடக்கத்தில் வந்து திருமாவளவன் தோழர் தான் பேசினார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து 2010 இப்போ வந்து 11 ஆண்டுகள் கடந்திருக்கு, 2 முறை தேர்தலை சந்திச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதின்னு இருக்குது, பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனம் ஒதுக்கின அந்த சட்டத்தின்படி ஒதுக்கின தொகுதிகள் தவிர்த்து 19 பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நிறுத்திருக்கிறாங்க. ஒரு பெருந்தன்மை சொல்ல முடியாது, அதுதான் சமூக நீதிக்கான குரல். நாம் தமிழர் கட்சி அதை செய்திருக்கு, அதை நீங்கள் வந்து பாராட்டணும், சிறுத்தைகள் வந்து பாராட்டணும். முதல்ல அதுதான் பாராட்டியிருக்கணும், அதை செய்யலை. ரெண்டாவது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்குமே இருக்கக்கூடிய பெருந்தன்மை பாருங்க, திமுக கூட பெரிய யுத்தம் பண்ணி 6 தொகுதிகளை வாங்குது, 6 தொகுதியும் அவங்களுடைய வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற வச்சிருக்க முடியும், அங்கேயும் வந்து 2 தொகுதியில் பொது வேட்பாளர் நிறுத்தது. தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தவர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரை வந்து பொது தொகுதியில் நிறுத்த வைக்குது. நல்லா கவனிங்க, ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகள் அரசியல் களத்துக்கு வந்த விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக 96 நீங்க கணக்கு பண்ணணும், 2006-2016 25 ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் காலம்னு வச்சுக்கோங்க. 25 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய தோழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் 6 தொகுதிகளை 2 வந்து பொது தொகுதிக்கு ஒதுக்கிறார். அது அவர் சமூக நீதியை பேசுனதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் 74 வருடங்களாக இருக்கக்கூடிய 72 வருடங்கள் ஆயிடுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 49 தொடங்கி சமூக நீதியை பேசுனது நீங்க, சாதி ஒழிப்பை பேசுனது நீங்க, நீங்க வந்து எத்தனை பொது தொகுதிகளில் ஒரு பட்டியல் சமூகத்தை நிறுத்திருக்கீங்க திமுக? சாத்தியப்படுத்திருக்க முடியுமா? நிறுத்திருக்கிறாங்க, எதாச்சும் அதிமுக வந்து தலித் எழுமலை அவர்களை திருச்சி அந்த தொகுதியில 2வது தொகுதியில நிக்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க. ஒரே ஒரு முறை திமுக செய்திருக்குது, அது என்ன காரணம்னு தெரியாது. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களை பார்த்தீங்கன்னா மொத்த மாவட்ட செயலாளர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. எங்க சமூக நீதி நீங்க வச்சிருக்கீங்க? உன் கட்சிக்குள்ள எத்தனை பேர் இன்னைக்கு வந்த நாம் தமிழர் கட்சி 19 பொது தொகுதியில ஆளை நிறுத்துது, பட்டியல் சமூகத்துக்கு நிறுத்துது. 25 ஆண்டுகளா அரசியல்ல போராடிக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் போராடிக்கிட்டு சமூக நீதிக்கும் போராடி இருக்கிற முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து 2 தொகுதியை நிறுத்துறாரு. திமுக வந்து 70 வருஷத்துக்கு மேல அரசியல் பண்ற நீங்க எத்தனை தொகுதி ஒதுக்கி இருக்கணும்? அப்ப இதெல்லாம் கேட்க வேண்டிய சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள் அங்க கேட்க முடியல. அவர்கள் எதிர்க்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த திராவிட அரசியலை. புரியுதுல உங்களுக்கு? இல்ல, அதாவது டாக்டர் திருமாவளவத்துல பதிவு வைக்கிறாங்க, அவர் என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு நம்முடைய பொது எதிரி சனாதனம் தான், அவர்களை வீழ்த்துவதற்கு நம்ம இப்போதைக்கு எல்லாரும் ஒத்த கருத்துல ஒருங்கிணும் சொல்றதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அது ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்கு சொல்றாருன்னா தொல் முனைவர் அவர்கள், மதிப்புக்குரியவர். எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருஷமா அவர் கவனிக்கிறப்ப அவர் மட்டும்தான் அதை எதிர்த்துட்டு இருக்கிறார். கூட இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கலையே. நாங்கள் 90% எங்க கட்சியில இந்துக்கள்னு சொல்லிட்டாங்களே, அவங்க எல்லாம் கோயிலா போயிட்டு நிக்கிறாங்களே. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தப்ப அந்த வேல் கையில வச்சுட்டு நிக்கிறாரு, வேல் தூக்கி பெரியார்னு ஒரு கட்டுரையை எழுதியிருந்தனே, எங்க அவங்க வந்து சனாதனத்துக்கு எதிராக எப்ப பேசியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம்? தொழில் திருமாவளவன் பலிக்கடா ஆக்குறாங்க, அவர் தான் பேசிட்டு இருக்கிறார். அது அவருடைய இலக்கு, அவருடைய கொள்கை, அடிப்படை தேவை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலி, அதை வந்து அவர் சொல்றாரு. நீங்க என்ன செய்தீங்க? அதுக்கு துணையா இருந்தீங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு துணையா இருக்கீங்களா? எந்த களத்தையாவது நீங்க போய் அதை வந்து பெரிய அளவுல நிறுத்திருக்கீங்களா? இந்துத்துவா சனாதனத்துக்கான போராட்டத்திலே திராவிடத்தினுடைய பெரிய பங்குன்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவரை நீங்க பழி அவரை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பயன்படுகிறது விடுதலை சிறுத்தைகள், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கேட்க வந்து முரண்பாடை நான் சொல்ல வரேன். ஆக இவர்கள் வந்து எங்க எதிர்க்கணும்னா விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்க்கணும், எங்களுக்கு உண்டான பங்கு கொடுங்கன்னு கேட்கணும். அமைச்சரவையில இத்தனை பேர் இருக்கக்கூடிய 33 பேர் இருக்கிற அமைச்சரவையில நீங்க ஒரே ஒரு தலித்து பறையர் சமூகம்னு வடக்க இருக்கிறாங்க, தேவேந்திரன் தெற்கு இருக்கிறாங்க, ரெண்டுலையுமே ஒன்று இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% வராங்க. இந்த சமூகம் மட்டுமே 13%, 14% சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் 21%ன்றாங்க. நான் 13-14 நிற்கிறேன். ஓகே, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரர் 6% இருக்கிறாங்க. ஆனால் 1% இருக்கிற ரெட்டியார் சமூகத்துக்கு 3 அமைச்சர் பதவி, 4-5% 4% இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்துக்கு 4-5% அமைச்சர் பதவி,
இப்போ இந்த பக்கம் நீங்கள் கொங்கு வேளாளர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இருக்கிறது 5%, அவங்களுக்கு 4 அமைச்சர் பதவி, வன்னியர் சமூகத்தில் வந்துட்டு 3 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது நான் இல்லை. அமைச்சர் பதவி நீங்கள் சொல்றது வந்து இப்போ சமூகம் பார்த்து கொடுக்க முடியுமாங்க சார்? அனுபவம் இருக்கா? நல்ல கேள்வி. நீ அனுபவம்னா இப்போ பட்டியல் சமூகத்தில் எவனுக்கு அனுபவம் இல்லைன்றீங்களா? யாருமே படிக்கலைன்றீங்களா சார்? 30 பேருக்கு மேலே இருக்காங்க, அதில் எல்லாமே பெரிய எஜுகேட்டடு, எல்லாமே அனுபவசாலி. என்ன அனுபவம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அப்போ நீங்கள் வந்து சொல்லக்கூடிய சேகர் பாபுக்கு இந்துத்துவால பெரிய அனுபவம் இருக்குதா? இந்து சமய நெறி அவருக்கு அனுபவம் இருக்குதா? அவர் நீங்கள் அமைச்சராக போடுறீங்க, என்ன அனுபவம் இல்லைன்றீங்க? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ன்றது திமுக தான் பேசுனது. அதை சொல்லி தான் அரசியலுக்கு வந்து நீதி கட்சி இருக்கக்கூடிய 3% பார்ப்பனர்கள் 90% வேலையில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும் தானே நீங்கள் அரசியல் கட்சியை தொடங்குறீங்க, அதுக்கான போராட்டம் நடத்துனீங்கல்ல. அப்போ இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தோடனே அதை நீங்கள் செய்திருக்கணுமா இல்லையா? ஏன் நீங்கள் செய்யலை? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய பல விமர்சனங்கள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் நெருக்கடியில் அண்ணா இருக்காங்க அப்படின்னு பல இடங்களில் திரு சீமான் பேசலாம். அதை தான் சொல்ல வரேன். விடுதலை சிறுத்தைகளும் முனைவர் தோல் திருமாவளவனும் அவர்கள் வந்து போராட வேண்டிய இடம் வந்து சிறுத்தை திமுக தளம், திராவிட தளம். அங்கே தான் அந்த ரைட்ஸை கேட்கணும். இவங்க இல்லைன்னா திமுக வந்து இவ்வளோ பெரும்பான்மை ஜெயிச்சிருக்காரு. நான் தெளிவாக சொல்லுவேன், 14% ஓட்டு வங்கி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 3% ஓட்டு வங்கி தான். பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகம் மேற்கு மாவட்டத்தில் முழுக்க கிட்டத்தட்ட வந்து அதிமுகவுக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா முதன் முறையாக ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சராக இருந்துட்டாரு, அதை விட்டுடக்கூடாது, தக்க வைக்கணும் அப்படின்ற பெரும் எண்ணம் அது வந்து இருக்கக்கூடியது அவங்களுக்கு. அந்த தமிழ் குடிக்கு இருக்க வேண்டியது அது வந்து அவங்க பெரிய அளவில் போயிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு இருக்கிறதுல ஒரு 2-3% தான் அதில் விழுந்திருக்கும். வன்னியர் சமூகத்தில் கிட்டத்தட்ட இருக்கிற 13% இந்த பக்கம் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியே பறையர்கள் இருக்கிற மாதிரி வன்னியர்களும் இருக்கிறாங்க சமமாக. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9% முழுக்க மருத்துவர் ராமதாஸ் கூட போயிடுச்சு அதிமுகவுக்கு. மீதி 4-3 தான் வந்து இருக்கிற எல்லா கட்சிக்குமே வந்து இருக்கணும். யாருக்கு? கமலஹாசனுடைய கட்சிக்கு, டிடிவி தினகரனுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, திமுகவுக்கு வந்து இருக்கணும் வன்னியர் சமூகம். ஆனால் வன்னியர் வந்த அந்த பகுதிக்கு வந்து வன்னியர் சமூகத்தினுடைய ராமதாஸ் அந்த பக்கம் போயிட்டாருன்றதுக்காக அதனுடைய எதிர்ப்பு ஓட்டு மொத்தமாக இங்கே அப்படியே வந்து திமுகவுக்கு வந்தது இவருடைய திருமாவளவனுடைய ஓட்டு தான். இல்லைன்னா இந்த 3% வந்து இன்னும் தொங்கி இருக்கணும், இன்னும் தள்ளாடி இருக்கணும். கடந்த 2014 என்ன அவங்களுக்கு விடிவு வந்ததோ, என்ன முடிவு வந்ததோ அதுதான் இப்போ வந்து வந்திருக்கணும். முழுக்க இது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய பக்கபலத்தால் மட்டுமே வெற்றி பெற்றிருக்குது. என்ன அங்கீகாரம் கொடுத்துட்டீங்க நீங்கள்? அப்போ இவர் கேட்டிருக்கணும் இல்லை, அதை கேட்க முடியாத ஆதங்கம். இவர்கள் எல்லாமே சீமானம் போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதில்ல? என்னுடைய கோபம், என்னுடைய ஆதங்கம் எங்கே செல்ல முடியாதுன்னா வந்து ஊரில் வந்து எலெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, பெரிய ஆளை கூட்டி நீ ரோட்டில் போகிறோம்னு அடிக்க முடியாது, நீ பெரிய ஆள்னு காட்டிக்கிறது. ஒரு சாதாரண போகிறனே இங்கே வாடான்னு கூட்டு ரெடி அடிப்பான், ஏன்னா இவனை பெரிய ஆளாக காட்டிக்கணும் இல்லை. ஏன்னா சிறுத்தைகள் சகோதரர்கள் வந்து கோயிச்சுக்க கூடாது சொல்கிறதுக்காக கோவப்படுவோம். யதார்த்தத்தை வந்து சனாதானத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்துறீங்க, உங்களுக்கு துணையாக இருக்கிறது யார்? திராவிடம் வருதா? அது அந்த பக்கம் பிரிஞ்சு நாங்கள் இந்துக்கள்னு வேல் தூக்கிட்டு வந்துச்சு அப்போவே. சரி, உங்களுக்கு அமைச்சர் பதவியில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா சார்? கர்நாடகாவில் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கேரளாவில் வந்துட்டு ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இந்து, அங்கே இந்து அறநிலையத்துறை கிடையாது, மொத்தமே கிறிஸ்து முஸ்லீம் இந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து அறநிலையத்துறைக்கான அமைச்சராக போட்டிருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு தலித் வந்து டெப்டி சிஎம் பொதுப்பணித்துறை, மிகப்பெரிய பதவி. அது இல்லாமல் 2 அமைச்சர்கள் தனியாக இருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒரு டெப்டி சிஎம் தலித்து, அது இல்லாமல் ஒரு அமைச்சர், 2 அமைச்சர்கள் ஆந்திராவில் இருக்கிறாங்க. இப்படிலாம் சுற்றி உன்னை சுற்றி இருக்கிற இதெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பெரியார் இல்லை, அங்கெல்லாம் சமூக நீதி யாருமே பேசலை. அவன் புத்தி வந்திருக்கு, படிச்சிருக்கிறான். இந்த சமூகத்தில் அவன் பெரியவனாக இருக்கிறான்டா, அவன் ஒரு பெரிய சமூகமாக இருக்கிறான், அவன் வந்து கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறான், உரிய அங்கீகாரம் கொடுக்குறான். நீ சமூக நீதியை பேசின, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பேசின, நீ என்ன செய்திருக்கிற அந்த சமூகம்? நீ சொல்றது என்னமோ திட்டமிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு திமுக பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே. கரெக்டாக திட்டமிட்டு அந்த சமூகத்தை புறக்கணிக்கிறது, அதுதான் நான் வெளிப்படையாக சொல்லாது. மருத்துவருக்கு அதை வந்து மருத்துவர் ராமதாஸ் புரிஞ்சுக்கிட்டார், அதனால தான் கடுமையான விமர்சனம் வைப்பார் திமுக மேலே எப்போவுமே. அவர் புரியுதல உங்களுக்கு? இவர் வந்து திருமாவளவன் அதை புரிஞ்சிக்கல. அவர் வந்து தொடர்ச்சியாக இப்போ எனக்கு நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு வரேன். திருமாவளவனுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுதான்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி ஓட்டுக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க உண்மைதான் அது. எனக்கு என்ன, கீழே இருக்கக்கூடிய 2-3 தோழர்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. நான் ஒரு யதார்த்தத்தை ஒரு பதிவு போட்டோன்னு உடனே வருவாங்க, நீங்கள் வந்து திருமாவை மட்டும் விட்டுறீங்க, இவரை மட்டுமே ஆதரிக்கிறீங்கன்னு. நீங்கள் வந்து திராவிடத்துக்கு எதிராக கேள்வியை கேளுங்க, உங்களையும் வந்து எழுதுறேன் நான். ஒன்று ஒன்றுக்குமே வந்து எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது திமுகவுக்கு அதிகமாக பிரச்சாரம் பண்ணணும், திமுகவுக்கு அதிகமாக முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சிலர் மட்டும் இருக்காங்க. எல்லா தோழர்களையும் நான் சொல்கிறேன், எல்லா தோழர்களும் மிக நியாயமாகத்தான் இருக்கிறாங்க. தோழர் திருமாவளவன் தலைவர் அவர் வந்து அவரும் கூட வந்து மிக தெளிவாக தான் இருக்கிறார். இவர்களுக்கு சில பேர் இருக்கிறாங்க உள்ளார். அந்த சில பேர் என்னன்னா, திமுகவிலிருந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்கனாக்கா அது அப்படியே ஜீவம்
ஜீவ சத்துன்னு சொல்லுவாங்களா, அது பிரிச்சுட்டோன்னு டக்குன்னு உயிர் போயிடுமா, அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க உள்ளார. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவர்கள் தான் எப்போ பாரு வந்து நாம் தமிழர், உங்களுக்கு எதிரி நாம் தமிழர் கட்சியா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்குது, ஒத்த கருத்து ஒன்றாவே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து யாரை விமர்சிக்கணும், திராவிடத்தை விமர்சிக்கணும், உங்களை வந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் கால் தூசாக மதிச்சுட்டு இருக்கு, உங்களுக்கு நான் அங்கீகாரத்தை கொடுக்கல, நீங்கள் வந்து திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம்னு சொல்கிறது எங்கள் அங்கேயெல்லாம் சொல்லியிருக்கணும். ரோட்டில் நின்றுட்டா நீங்கள் கத்திக்கிட்டு இருப்பீங்க, அங்கே உங்கள் உரிமையை கேட்டு ரைட்ஸ் வாங்குங்க. கர்நாடகாவில் எப்படி இருக்குது, கேரளாவில் எப்படி இருக்குது, ஆந்திராவில் எப்படி இருக்குது, நீங்கள் என்னடா பண்ணியிருக்குன்னு கேள்வி அங்கே கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத சீமானுக்கு எதிராக எழுதக்கூடிய சிலர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பரவச்சு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. திருமாவளவர்கள் வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திரு சீமான் அவர்கள் அந்த மேடையோட ஒரு ஓரத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்தில் வன்னியர் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்தீங்களா, நீங்கள் படித்த ஸ்கூலில் அண்ணா வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்னு திருமாவளவருடைய படத்தை போட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான், அவரே சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறார், நானே அண்ணன் தான் கூட இருந்தேன், அண்ணன் கூட நான் பயணித்தவன் அப்படின்னு. இப்போ ரெண்டு பேருமே எதுவுமே ரொம்ப ஹார்ஷான பிஹேவியர்ஸ் ரெண்டு பேருமே தெரியல. இப்போ இதை தான் நிறைய பேர் போடுறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பாணிக்கே வரேன், நீங்கள் ஆசிரியராக தான், நிறைய பேர் ஆசிரியராகவே இருப்பாங்க. ஆசிரியர் படித்த மாணவன் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியராக வந்திருப்பான், பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராகவும் வரும், அப்துல் கலாம் மாதிரி மாறி போயிருக்கான், பிரசிடெண்ட்டாக மாறி போயிருக்கான். அதே ஆசிரியர்கிட்ட படிச்சுருந்தது அவர் வந்து மறுக்கலை. திருமாவளவன் எனக்கு தெரிஞ்சு சீமானம் எங்கேயுமே மறுக்கலை. அவர் வந்து நான் வந்து அண்ணனை மதிக்கிறேன், அண்ணங்கிட்ட தான் படித்தேன், அண்ணன் மேடைகளை அவர் பேச்சை கேட்டு தானே நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன நீங்கள் இதில் புதுசாக சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கலைன்ற நீங்கள் தான். உங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஓட்டு வங்கி எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் காட்டலையே. ஏன்னா நீங்கள் வந்து காரணம் வந்து நீங்கள் ஒரு கட்சி சார்பாக நீங்கள் போயிட்டீங்க. கட்சி என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தது, விடுதலை சிறுத்தைகள், அந்த நோக்கத்திலிருந்து அந்த மக்கள் மொத்தமும் ஒன்று இருக்கிறப்ப, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை மதிக்கிற அளவுக்கு இதுக்கு மதித்து உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா? ஒரு ஒரு முறையும் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் வாங்குறீங்க. அந்த கட்சி எவ்வளோ உங்களுக்கு வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறதால நான் அதை வந்து சொல்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த உரிமையை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டிருக்காங்களே, ஏன் கொடுக்க மாட்டிருக்காங்க? டாக்டர் திருமா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு காரணம் சொல்கிறாரு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் அவரோட நேர்காணல் நான் பார்க்கும்போது என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது மக்கள் நலன் தான், நான் வந்து இந்த கட்சியவே கழிச்சிட்டு பதவியே வேணும் சொல்லி இயக்கமாக கூட இருந்துருவேன், எனக்கு தேவை இப்போதைக்கு ஒரு சில சீட்டுகள், அந்த ஒரு சில மக்கள் மன்ற சிக்கல்களை பேசுறதுக்கு ஒரு மன்றத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதே நான் பயன்படுத்துகிறேன் அவ்வளவுதான். என்னோட நோக்கம் இலக்கு அப்படிங்கிறது அப்படியே கட்சி விசாலமாக்கணும், அப்படியே பெருசாக போகணும், பதவிகள் நோக்கி நகரணுங்கிறது என் நோக்கம் இல்லை, இலக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அதான் கரெக்டு, கட்சி விசாலமே இல்லாமல் போனீங்கன்னா உங்களை வந்து திமுக எப்படி மதிக்கும், என்னவா பார்க்கும் உங்களை? இப்போ வந்து பதவி இருக்குது, நியாயம்தான், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தீங்க, முதன் முதலாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினரில் கன்னி பேச்சை வந்து இலங்கை ஈழத்தமிழருக்காக திருமாவளவன் மட்டுமே, இங்கே இருக்கின்ற ஒரு ஒரு இனப்படுகொலை முடிஞ்ச உடனே அங்கே வந்துட்டு பாலாறும் தேனாரும் ஓடுது இலங்கையில், வாங்க பார்க்க போகலான்னு காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டுச்சதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இங்கேருந்து போனது. டிஆர் பாலு, கனிமொழி இவங்க எல்லாமே போயிட்டு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொன்ன அந்த நேரத்தில், இல்லை இல்லை இன்னும் அந்த மக்கள் மிக மோசமான நிலையில் இருக்காங்கன்னு முள்வேலி முகாம் அப்படின்னு ஜூனியர்களில் தொடர் எழுதி உண்மையை சொன்னவர். அதில் மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல, நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசலை, நான் ரெண்டுக்குமே பொதுவான ஆளாக தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி வந்து அவர் வந்து எனக்கு இந்த கட்சி அதிகாரம்ன்றதெல்லாம் இல்லைன்னா அது இருக்கணும், அதை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் உனக்கு அங்கே வந்து மதிக்கும், இல்லைன்னா உங்களை மதிக்காது. நீங்கள் வந்து ஒரு இயக்கமாக இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுட்டு கூடவே ஒரு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சீட்டு நாலு சீட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய குரலாக நீங்கள் வந்து பாருங்கள், கேட்டு பாருங்கள் உங்களை என்ன பண்ணுது அந்த திமுகன்னு, ஒரு முறை நீங்கள் குரலை கொடுங்க, உங்களை எப்படி நீர்மூலமாக்குது பாருங்கள். அந்த திராவிடம் ஒரு கட்டுக்கோப்பாக உங்களை வச்சுருந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதனுடைய பழக்க வழக்கமே அதுதான். அது நீ அது காரணம் சரியான அரசியல் களம் ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய இது, அதுக்கு அடுத்தது பொதுவாக சமூகத்தில் இன்னைக்கு அந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு சமூகத்துலேருந்து உள்ளே வந்திருக்காங்க, எல்லோரும் ஒன்றா நிற்கிறாங்க, அதை நீங்கள் பலப்படுத்துங்க, அப்போ தான் நீங்கள் வந்து நிற்க முடியும். இன்னொரு நீங்கள் கேள்வி தொடக்கத்தில் கேட்டிருந்தீங்க, ரெண்டு தலைவர்களுக்குமான அந்த முரண்பாடுன்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் மிக பெருந்தன்மையான ஒரு குணத்தை வந்து வச்சு, யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். 2018 நளினி அவர்களுடைய அந்த சிறைவாசி 7 பேர் ராஜீவ்காந்தி கொலை குற்றத்தில் சிறையில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே அதிக நாள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரே பெண்மணி நளினி அவர்கள் தான். அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று நளினி பிரியங்க அந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறப்ப ஒரு எல்லா தலைவர்கள்ட்டுமே கொடுத்து பார்த்து பேசியிருந்தோம், எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ இது எல்லா இடத்துலையுமே வரும், ஒரு கவுன்சிலர் கூட என் பேர் முன்னோர்னு உங்கள் பேர் முன்னோர்னு பெரிய தகராறு வரும். அதில் அப்போ வந்து இன்றைக்கி ஒரு தோழர் இருக்கிறாரு, அவர் வந்து நாம் தமிழர் கட்சியும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இல்லை, நானாக தமிழ் தேசிய உணர்வாளர் 51 மணின்னு இன்றைக்கும் இருக்கிறார். இப்போ அவர்களாம் நாங்களாம் ஒன்றா தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஈரோடு பேரறிவாளர்னு ஒரு தம்பி இருக்கிறார் தமிழ் தேசிய தளத்தில், இன்னும் ஒரு தோழர் 2-3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வரப்ப ஒரு குழப்பம் வருது. ஏன்னா பெரிய தலைவராக மதிக்கப்படக்கூடிய வைகோ அவர்கள் வருகிறார்கள்,
எம்பியாக இருக்கிறவர் தோழர் திருமாவளவன் வருகிறார். அப்போ வந்து வேல்முருகன் வராங்க, இன்னும் மற்றவங்களும் வராங்க, எல்லாருமே வராங்க. எல்லா கட்சி தரப்புலேருந்தும் கூப்பிட்டுருந்தோம். யார் பேரை முன்ன போகிறது பின்ன போகிறதுன்னு வந்தப்போ ஒரே வார்த்தை என்ன திரும்ப சொன்னார் அவர் சீமான் அவர்கள். இந்த தகவல் வந்து அவருக்கு போயிருக்கிறோன்னு தொடர்புக்கு வந்தார். என்கிட்ட சொல்கிறார், ஐயா இங்கே பாருங்கள், நீங்கள் கூப்பிட்றீங்க வரேன் நான், இது வந்து அக்காவுடைய நிகழ்ச்சி, நீங்கள் வந்து எடுத்து செய்கிறீங்க, அது அந்த அவசியம் இந்த சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய புத்தகம். எனக்கு மூத்தவர் வந்து அண்ணன் திருமாவளவன் தான், எந்த காரணம் முன்னிட்டும் எனக்கு என்ன, அதாவது நீங்கள் அந்த வந்து அந்த காலகட்டத்தை நினச்சி பாருங்கள், அவர் சீமான் பேசுகிறாருன்னு சொன்னால் மட்டுமே ஒரு 5000 பேர் குறையாமல் கூடுற கூட்டம், ஒருத்தரை மட்டுமே வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டு நடத்திட்டு போக முடியும், இல்லை என்னை மட்டுமே நீங்கள் கூப்பிடுங்க, நான் என்ன வந்து பெரிய கூட்டம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நான் வந்து சிறப்பாக நடத்திக்கிறேன். நிறைய அரசியல் அதெல்லாம் செய்திருக்காங்க, சில தலைவர்கள் அப்படிலாம் செய்திருக்காங்க. அப்படியும் அவர் சொல்லலை, அவர் எந்த காரணத்தை கொண்டுட்டோம் அண்ணனுக்கு உண்டான மரியாதை கொடுங்கன்னார். பிறகு இன்னொரு பெரிய குழப்பம் வந்தது, இதையும் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்கிறாங்க. வைகோ அவர்கள் அங்கே இருக்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறாரு. 307 அவர் பெரிய அளவில் இழந்தவர், தியாகம் பண்ணியிருக்கிறவர், நிறைய செலவு பண்ணியிருக்கிறவர், அவரை முதல்ல போடுங்க. சொன்னது யார், சீமான் சொல்கிறாரு. அந்த பெருந்தன்மை அந்த குணம் இருக்குல்ல, அவங்களாம் உழைப்பாளிகள், களத்தில் முன்னாடி இருந்திருக்க எல்லாருமே மதிச்சிருக்கிறார். ஒரு பெருந்தன்மை குணம் அவர்கிட்ட இருந்திருக்குது. நீங்கள் தான் வந்து பாஜகவை எதிர்க்க முடியல வருவா, உங்களால் திராவிடத்தை எதிர்க்க முடியல, எங்கே காட்டுறதுன்னு கோபத்தை வந்து நீங்கள் நாம் தமிழர் கலந்து பே அங்கே வந்து நீங்கள் கீழே வந்து கிண்டல் பண்ணி எழுதி. ஆனால் ரெண்டு கட்சிக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி பார்ட்டி மெம்பர்ஸே வந்து வைகோவும் எதிர்க்கிறாங்க, திருமாவளவன் எதிர்க்கிறாங்க, அவங்களோட பேருமே சீமான் எதிர்க்கிறாங்க. மெம்பர்ஸ் மட்டத்தை பற்றியெல்லாம் அந்த சிலை அதுதான் கீழே இந்த ரெண்டாம் கட்டம். அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்னுடைய அந்த ரெண்டாம் கட்டத்தில் விட்டால் கடுமையாக கூப்பிட்டு சொல்லி வான் பண்ணியிருக்கிறாரு. அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வைகோ அவர்களை மட்டும் ஒரு முறை எழுதியிருந்தாங்க. அவர் அந்த நேரத்தில் ஏதோ சில அரசியல் பண்ணி பேசியிருந்ததால அந்த மாதிரி வந்தது. அதை தாண்டி இவர் எப்பவுமே தொடக்கூடாதுன்னே சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இவர்களுக்காக ஒரு அரசியல் கட்டுரை எழுதி போட்டிருந்தேன், அதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்திருந்தேன். விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அரசியலில் தன் ஒரு சுயசார்பாக நிற்கணும், அப்போ தான் அந்த மக்கள் வந்து நம்பி அது கூட இருப்பாங்க. ஒரு கட்சி சார்பாக முடிவு எடுத்துகிட்டு போகாதீங்க, கம்யூனிஸ்ட்டுகள் மாதிரி கூட்டணிக்காக மட்டும் இருந்துட்டு வெளியே வந்துடுங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எதிர்க்கிறாங்களே, இப்போ சு வெங்கடேசன் தானே நிறைய பணங்கள்லாம் போகுது, என்ன நடக்குதுன்னு வெளிப்படையாக தெரியலன்னு விமர்சிக்கிறாரில்ல திமுகவை, நிறைய போராடுறாங்களே கம்யூனிஸ்ட்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டணிக்காக மட்டும் வந்துடுங்க. உங்களால் தான் அந்த கட்சிக்கு லாபம், அதனால் பெரிய நஷ்டம் இல்லை. நீங்கள் திரும்ப வெளியே வந்து கட்சி கட்டமைப்பை வந்து உங்களுக்கு உங்கள் கட்சி ஆட்களை விட்டு கொடுத்துடாமல் நடத்துங்கன்னு எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு வந்தோடனே, ஐயா அண்ணனை எதுவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிடாதீங்க, ஏங்க அண்ணன் இல்லை நீங்கள் வந்து தமிழ் தேசிய தளத்தில் இருக்கீங்க, நாங்கள் சொல்லி தான் பண்ணணும்னு வரணும். வேணும்னாக்கா ஏகலைவன் வந்து நாம் தமிழருக்கும் ஏகலைவனுக்கும் தொடர்பு இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் ஏகலைவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் அறிக்கை கொடுத்துருங்க. ஏங்க நீங்கள் கட்சி உறுப்பினரே இல்லைன்றா அப்புறம் எப்படி உங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு நான் எழுத முடியும்னு சிரிச்சார். அப்படி அவர் மதிப்பு வச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி முனைவர் தொல் திருமாவளவனும் வந்துட்டு டாக்டரும் வந்துட்டு அவர் மதிப்பு வச்சுட்டு இருக்கிறாரு அவர் மேலே. அது கீழே இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் இருக்குது இல்லை, அவங்க வந்து அதீதமாக வந்து நாம் தமிழர் விமர்சித்தா திமுக வந்து மகிழும் அல்லது திமுக ஏதாவது செய்யும். இது வரைக்கும் திமுக சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமானை குறித்தோ எந்த பேச்சும் பெருசா வந்தது இல்லை. ஆனா சமீபத்துல தான் திரு சீமானோட தந்தையார் மறைவின் போது கூட திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி அழைத்து பேசினார். அப்பதான் ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு பேச்சு இருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சது. பட் திமுக டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால விசிக போன்ற துணை கட்சி வச்சு அட்டாக் பண்றாங்கன்னு எடுத்துக்கல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு மரணத்தில் அல்லது ஒரு துயரத்துல பங்கெடுத்துக்கிறது அரசியல் நாகரிகம், அது எல்லாருக்குமே இருக்க வேண்டியது தான். அப்போ நிறைய அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதை வந்து நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னா சொல்ல வரல. அதுக்கும் அரசியல் கட்சி கொள்கைக்கும் வந்து வித்தியாசம் வரல. நான் சொல்ல வந்தது சீமான் அவர்களுக்கும் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்குமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. புரிதல் உங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை. தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பாக ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருந்தது. சந்திச்சு பேசிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்தது. நான் இது இப்ப சொல்ல மாட்டேன், நடந்தது, அதுக்கான தொடர்பு வந்தது, அவர்கிட்டயும் அதை பேசினேன். சந்திக்கலாம் ஐயா, அண்ணன் தானே ஐயா, அது என்ன நான் சொல்லுங்க, நம்ம போய் சந்திச்சுட்டு வருவோம், என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, அவர் ஏன் வரணும், அதெல்லாம் வேண்டியதில்லை சொல்லிட்டு இப்படி சொன்னவர். ஒரு பொதுவான நபர் தான் வந்து இந்த முயற்சியை எடுத்தாரு. ஒரு அரசியல் நட்பு ரீதிக்கான சந்திப்பு தான் அது, மற்றபடி கூட்டணிக்காகவோ மற்றதுக்காகவோ இல்லை. சொல்ற ஒரு நாகரிகமாக சந்திச்சுக்கலாமே, இதில் என்ன இருக்குதுன்றதுக்காக அது ஒரு ஏற்பாடு நடந்தது. அதுக்கு அவரும் எதுவும் சொல்ல காணும், யாரு மறுத்து சொல்லலை, இவரும் எதுவும் சொல்லலை. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு மதிக்கக்கூடியவரதா இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்குறேன். நாங்க இப்ப எல்லாருமே சொல்றது வந்து இந்த தமிழ் தேசியத்தினுடைய தொடக்கம் வந்து சிறுத்தைகள் தானே தம்பி,
அவங்க தானே இன்றைக்கி அவரே சொல்லியிருக்கிறார், 100 மேடையில் சொல்லிட்டார், நாங்கள் பேசுகிறது எல்லாமே வந்துட்டு கால் பகுதி தான், அண்ணன் முக்கால் பகுதி பேசினார் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல். இன்றைக்கு முனை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளை. விடுதலை சிறுத்தையினுடைய எழுச்சி மட்டும் இல்லாமல் போனால் தமிழில் பெயர் வைக்கிறது கிட்டத்தட்ட வீழ்ந்தே போயிருக்கேன். சரிங்களா, எல்லாமே ஷா இல்லாத எந்த ஒரு பேரும் தமிழ்நாட்டில் இருந்திருக்காதுங்க. அழகான தமிழ் பேர் இருக்குன்னா அதுக்கு வந்து டாக்டர் தொல் திருமாவளவன். ஒரு இயக்கமாக பட்டி தொட்டிலாம் போகிறப்ப ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அவரே பேர் வச்சிருக்கிறார். போகிற இடத்துலாம் தமிழ் பேர். அது ஒரு பெரிய இயக்கமாகவே வெறி கொண்டு நடத்துனாங்க. எப்போ நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கி அந்த வாலிப வயசில் இருக்கிற பசங்களுடைய தமிழ் பகுதியெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள், பட்டியல் என்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது இடத்துலையும் சரி, இல்லை பொது இடங்கள்லையும் வந்து ஒரு தமிழ் பேர் இருக்குன்னா, குறிப்பாக நீங்கள் என்னப்பான்னு கேட்டால் ஆமாம் இவர் தான் வந்து வச்சார், இல்லை இவருடைய தாக்கத்தில் வந்து வச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு வேலை செய்தது தான் விடுதலை சிறுத்தைகள். தமிழ் தேசியத்தில் ஒரு பெரிய இடைவெளி, உங்களுக்கு ஆதித்தனாருக்கு பிறகு, திருவிக அவர்களுக்கு பிறகு ஒரு பெரிய தொய்வு இருந்தது. அந்த தொய்வை வந்து அப்படி ஒரு சோக் போட்ட அப்படி ஒரு நெருப்பு ஃபயர் மாதிரி கொண்டு வந்தது முனைவர் திருமாவளவன் அவர்கள் தான், விடுதலை சிறுத்தைகள் தான். அதை மறுக்கவே முடியாது, யார் வந்தாலும் மறுக்க முடியாது. அது நான் தமிழர் கட்சியும் மறுக்கலை. இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க, அவங்க பேசுகிறாங்க, அதுக்கு ஏன் நீங்கள் அவங்க மேலே போய் கோவப்பட்டுக்குன்னு அவங்கள வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலின்னு எழுதுறது. உண்மையிலே ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலினா எப்படின்னு இருக்குன்னு தெரியல. இப்போ ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக வந்து திமுக மாறப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? சாத்தியக்கூறுகளோ அதுக்கான சமிக்ஞைகளோ இல்லையே, அதான் அவங்க நம்புகிறாங்க. இன்னும் திமுகவை எப்படி நம்புகிறாங்க? நீங்கள் இப்போ வந்ததுலேருந்து என்ன நடந்திருக்கு? கொரோனா ஒரு 10-15 நாள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. உன் கட்சியை சேர்ந்த என்ன வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு அருமையான ஒரு மனிதர், அவர் நிறைய படிக்கக்கூடியவர், உலக அரசியல்லாம் தெரிஞ்சவர், ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் கவனிச்சுட்டு ஒரு முதன்மையான ஒரு நல்ல அறிவாளி. ஓகே, ஜக்கி வாசுதேவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணார், என்ன நடந்துச்சு பிறங்க, ஏன் அவருக்கு அந்த அழுத்தம் வந்துச்சு, எங்கேருந்து வந்தது? நான் வந்து வழக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழக்கு போடு, சுத்தமான பின்வாங்கலை. அந்த அழுத்தம் வராம நீங்க எப்படி இப்படி நீங்க பேசுவீங்க? நீங்க ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறீங்க, யாருக்கு எங்கிருந்து அழுத்தம்? அமைச்சருக்கு யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? அதுதான் நான் கேட்கறேன். ஒன்னா கட்சி தலைமை இல்லாம வேற யாரும் அழுத்தம் கொடுத்துட முடியும்? நாங்க சொல்லி கேட்டு வர, நீங்க சொல்லி கேட்டு வர, இல்ல ஒரு டாக்டர் திருமாவளவன் சொல்லி கேட்டுருவாங்களா, இல்ல நான் தமிழர் சொல்லி கேட்டுருவாங்களா? அவங்க கட்சி தலைமை வந்து அழுத்தம் கொடுத்துருக்கணும். வழக்கு போடுவதோ இது பண்றதோ என்னுடைய வேலை இல்லைன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்றீங்க, ஏன் என்ன நடந்தது? இல்ல அதாவது அவர் வந்து ஒருத்தர் மேல விமர்சனம் வைக்கிறாரு, அவர் பண்ற விஷயங்கள் ஏதோ சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னு சொல்றாரு, ஒரு நிதியமைச்சர் அதோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல அது என்னுடைய வேலை இல்லைங்கன்னு சொல்றது தப்பு இருக்கான்னு நான் கேட்கறேன். அதுதான், அப்ப நீ அமைச்சர் எதுக்காக இருக்கீங்க? உங்க வேலை இல்லைன்னா யார் வேலை? பாஜக வந்து வழக்கு போடும் இல்ல அமைச்சர் அதை பார்த்துக்கலாம், நிதியமைச்சர் சொல்லிருக்கலாம். ஆட்சின்றப்ப எல்லா அமைச்சர்களும், இப்ப எல்லா அமைச்சருக்கும் ஓடி ஒரு துறைக்கான அமைச்சர் வேலையை பாக்குறீங்க. சேகர் பாபு வந்துட்டு போய் அவர் இந்த அறநிலையத்துறை சுகாதாரத்துறைக்கு போய் பார்த்துட்டு இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் இன்னொரு எல்லாரும் கூடி பார்க்குறீங்கல்ல. கருத்து வந்து ஒன்று தான் தம்பி, கட்சின்றது ஒன்று தான் உங்களுக்கு. அதனால இந்த அமைச்சர் இதுதான் பார்க்கணுன்றது இல்லை. ஆக அந்த நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பின்வாங்கியிருக்கிறீங்களா? நீங்கள் இது ஜக்கி வாசுதேவோட மேட்டரில் பின்வாங்கினா அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பின்னணி இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க எப்பவுமே பின்வாங்குவாங்க. நீங்கள் என்ன இது வரைக்கும் நீங்கள் பாஜகவுக்கு எதிர் அரசியல் நிச்சயமா செய்ய முடியாதுன்னு நான் இப்ப சொல்றேன். நீங்க எழுதி கூட புதிய கல்விக் கொள்கையை நான் அமல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற, அது வந்து ரெண்டு விஷயம் நடந்தது. அதுக்கு வந்து அழைப்பே இல்லைன்றாங்க முதல்ல, புரியுதுல்ல உங்களுக்கு? அழைப்பே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்க புறக்கணிச்சிட்டோம்னு சொல்றதே தப்பு, முரண்பாடு அங்கேயே வருது உங்களுக்கு. அவங்களே அதுலயே பதிவுலயே இருக்குது, அழைப்பு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அழைப்பே இல்லைன்றப்ப நாங்கள் புறக்கணித்து விட்டோம்னு ரோட்ல வந்து கோஷம் போறது என்ன? நான் இது என்ன இருக்குது? இது இல்ல அரசியல். நீங்க வந்து இந்துத்துவாவை எதிராக அரசியல் சொன்னப்ப இந்துத்துவாவுக்கு எதிரான சித்தாந்தம் இங்க என்ன? நீங்க பெரியாருடைய கொள்கை நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? பெரியாரை தூக்கி இந்த தேர்தலில் தூரமாக வச்சுட்டீங்க, போய் துணியை போட்டு மூடி மறைச்சிட்டு பெரியார்னு பேசலை, திராவிட மண்ணுன்னு பேசலை, எல்லாம் முடிச்சுட்டு தமிழர்கள்னு பேசினேன், வேலை தூக்கிட்டு சுற்றுனீங்க, நாங்களும் வேல்பாரிகள் தான் சொன்னீங்க, வேல் தூக்கி பெரியாராக மாறி போயிட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்தோன்னா அப்புறம் நாங்கள் திராவிடம் ஸ்ட்ரோக்குன்னு போடுறீங்க, அது தேர்தலுக்கு முன்னாடி போட்டிருக்குன்னு இல்லை தம்பி? அப்போ இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணி, இது வந்து நீங்கள் யாருக்கு சார்பாக போயிட்டுருக்கீங்க? இந்துக்கள் சொன்னது யார் சொன்னது? கலைஞர் இருந்த வரைக்கும் அதில் சாதுரியமாக அரசியல் நடத்திட்டு வந்தார், ஆனால் நிற்க உங்களால் நிற்க முடியல. அப்போ இதெல்லாம் வந்து ஜக்கி வாசுதேவ் மட்டும்தான் இல்லை, ஜெயேந்திரர் ஒரு வழக்கில் வந்து அந்த அம்மையார் வந்து பார்ப்பனத்தி தான் நான் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே ஒத்துவிச்சு, ஆமாம் நான் பாப்பாத்தி தான் சட்டமன்றத்தில் சொன்ன செல்வி ஜெயலலிதா. ஒரு கொலை வழக்கில் சங்கராச்சாரியார் லோக குருன்னுவாங்க, இந்தியனுடைய மொத்த பொலிட்டிக்கல் வியூவர்ஸும் அங்கே அங்கே தான் இருப்பான், விஐபிகளும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து ஆசீர்வாங்க போனதில்லை, அங்கே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய உச்ச பீடு அதிகாரன்றது இந்தியாவுக்கே தெரியும். சர்வசாதாரண மிட் நைட்டில் ஃப்ளைட் அனுப்பிச்சு அங்கே ஆந்திராவிலிருந்து தூக்கி வந்து அரெஸ்ட் பண்ணி கம்பிக்குள்ளே போட்டுச்சா இல்லையா?
சிறையில் வச்சாங்களா இல்லையா, வழக்கு நடந்ததா இல்லையா, பிறகு வந்து திமுக ஆட்சியில் தானே விடுவிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் செய்தீங்க. நான் சொல்லலை அந்த விஷயத்தை, தலைமை விசாரணை அதிகாரியாக இருந்து சக்திவேல் அவர்களை உதவி ஆணையராக இருந்து பிறகு வந்துட்டு ஓய்வு பெற்றுட்டு அவர் வெளிப்படையான குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். இந்த சாட்சியங்களை ஆவணங்களை கலைச்சி அவரை விடுதலை பண்ணதே திமுக தான்னாரு. என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ இந்துத்துவாவுக்கு இவங்க எப்படி எதிராக இல்லாமல் இருப்பாங்க? இவ்வளோ விஷயம் இருக்குல்ல தம்பி. எஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இதை. ஒரு தன்னுடைய கட்சியை சேர்ந்தவன் ஒருத்தன் பேசியிருக்கிறான், அவருக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுக்கலாமா? நம்ம திராவிட கொள்கையில் இருக்கிறோம், பேசுனது பேசுனதாகவே இருக்கட்டும், அடுத்து இனிமேல் பேசாதாப்பான்னு ஒரு மறைமுகமாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். பகிரங்கமாக வந்து அறிக்கை கொடுக்குற அளவுக்கு ஜக்கியோட பவர் பாலிட்டிக்ஸ் இருக்குன்னா வெளிப்படையாக சொன்னார். அவர் மறைக்கலாம் இல்லை. யார் முதலமைச்சராக ஆனாலும் இந்து அறநிலையத்துறை எங்களுக்கு வரும், கைக்கு எங்கள் கைக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் சவால் விட்டுருக்கீங்களா? சவால் விட்டீங்களா கூட பாத்தீங்கன்னா சேகர் பாபு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து அனைத்து கோவில்களுடைய விவரங்கள்லாம் பதிவேற்றப்படணும்னு ஒரு தனியா விஷயம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பட்ஜெட்ல இருக்கிறது வெளிப்படை தன்மையாக, இப்ப எல்லாமே இந்தியா நாடு முழுக்க எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட்ரி பண்ணணும், வெளிப்படை தன்மையா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை இது வரைக்கும் இல்லை, அது கடந்த ஆட்சியில் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, அதை தான் அவர் பண்றாரு. வரவேற்கக்கூடிய விஷயம், அது மட்டுமே புரட்சி இல்லை. ஜக்கி வாசுதேவன் நீ இப்படி சொன்னதுக்கான கடுமையான ஒரு எச்சரிக்கை இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்குதா? அவருக்கு சப் கோஆர்டினேட்டராக இருக்கவங்க தான் பேசுவாங்க, விடுதலை சக்திகள் பேசுவாங்க, பெரியார் சக்திகள் பேசுவாங்க, அவங்க நேரடியாக பேச மாட்டாங்க. புரிதல் உங்களுக்கு? இப்போ இந்த விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து திமுகவுக்குமே சரி, பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு அவ்வளோ பெரிய கட்சியாக தோணுது. புரிதல்? எப்பவுமே வந்து ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் நீங்களாக இருந்துட்டு இப்போ பெரிய அளவில் புரட்சியை பேசிட்டு இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமே, ஏன்னா ஓட்டு பாதிக்காது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தோழர் தியாகு அமைப்பு ரீதியாக தான் இருக்கிறாரு, இயக்கமாக தான் இருக்கிறாரு. ஐயா பே மணியரசன் இயக்கமாக தான் இருக்கிறாரு. அவங்களால திமுகவுக்கு பெரிய ஓட்டு பாதிப்புலாம் வந்துடாது. அது வரைக்கும் அவங்களை வந்து கொண்டாடுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க, மேடையெல்லாம் கூட கொடுத்து உங்களை இது பண்ணுவாங்க. ஆனால் அரசியல் வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய ஓட்டு அரசியலுக்குன்னு வந்துட்டப்ப உங்களை எதிரியாக பார்க்குறாங்க, பதறாங்க. 7% பிரிச்சிருச்சு இல்லை கடந்த தேர்தலில், 3% இது அவ்வளவுதான், இதுக்கு மேலே வரவே வராதுன்னு இதே ஆட்கள்லாம் நிறைய பேர் கற்று எழுதி பார்த்துருக்குறேன். அது இளம் தலைமுறைகள் வந்திருக்காங்க, 3%, அதுக்கு மேலே அது ஏறவே ஏறாதுன்னு. பிறகு நாடாளுமன்றத்தில் ஏறணும்னு இது அவ்வளோதான், இதுக்கு மேலே வராதுன்னாங்க. இப்போ 7 கிட்ட வந்து தாங்கி 8 கிட்ட நிற்கிது, இப்போவும் இவ்வளோதான் இதுக்கு மேலே வராதுன்னுவாங்க. அடுத்த மாதம் இன்னும் அதிகமாக பண்ணலாம் அதை தான் சொல்ல வருவாங்க. ஏ அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திருமா மற்றும் சிவன் அவர்கள் இடையிலான முரண்பாடுகள் எதுவும் இல்லை, அவங்க இப்போதைக்கு ரெண்டு பேரும் அமைதி தான் காப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களா? ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது? அரசியலில் பொதுவாகவே சொல்லுவாங்க, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இந்தே வந்து இந்த 66 இந்த மக்கள் நல கூட்டணின்னு கடந்த 2016 தேர்தலில் வைகோ ஐயா அவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் இடதுசாரிகள் எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க திமுகவை. அப்போ இதே வைகோ அவர்கள் வந்து இனத்துரோகம் செய்த கட்சி திமுக, எவனாவது கூட்டணி வைப்பானா அது கூட எவ்வளோ பேசினார், நடந்தது இல்லை பார்த்தோம். தோழர் வந்து நாகரிகமாக விமர்சனம் பண்ணார் முனைவர், பெரிய அளவில் கடுமையாக அவர் எப்பவுமே ஒரு நாக அந்த இது அவர்கிட்ட இருக்குது, கடுமையான வார்த்தைகள் அவர் பயன்படுத்த மாட்டார். எல்லாரும் பேசினாங்க, விமர்சனம் பண்ணாங்க, இப்போ திரும்ப அங்கே தானே போய் போட்டின்னு வச்சுட்டு இருக்கிறாங்க, எப்படி சாத்தியமாச்சு? உங்களுக்கு நாத்திக ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், திமுகவை திராவிடத்தை போட்டு அவ்வளோ படுமோசம் விமர்சனம் பண்ணுவார். என் வீட்டு நாய் செத்ததுன்னா அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் பதைப்பண்டான்னாரு. புரிதல் உங்களுக்கு? அவ்வளோ கடுமையான விமர்சனம். திமுக கலைஞர்லாம் அவ்வளோ லேசில் இல்லை, கொத்தி எடுத்தார், அவ்வளோ கடுமையான விமர்சனம். அப்படி ஒரு ஆளை பார்த்துருக்க முடியாது. சுற்றி சுற்றி அவர் மேலே வழக்கு. கடைசியாக என்னாச்சு, அந்த நாத்திகம் வந்து ராமசாமி திமுக கூட அதே கலைஞர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், நாஞ்சில் மனோகன் இருந்தார், அவருக்கும் கலைஞருக்கும் முரண்பாடு வருது. எம்ஜிஆர் இவங்களாம் அந்த தொடக்கத்தில் ஒன்றா இருந்தவங்க, கட்சியெல்லாம் பிரியறதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் வராங்க. வெளியில் வந்துடுறாரு, கருணாநிதிக்கும் இவருக்கும் முரண்பாடு வருது, நாஞ்சில் மனோகனுக்கும். கருவின் குற்றம் அப்படின்னு கவிதை எழுதுறாரு. ஓ என்ன அர்த்தம் தெரியுமா அதனுடைய வார்த்தை? வலுவான வலி என்ன தெரியுமா? வலுவான வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா? கடுமையாக எழுதுறாரு. இவர் உடனே எழுதுறாரு, அந்த நாஞ்சில் மனோகரன் எங்கே இருந்தார் தெரியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சொல்லி அவர் வந்து திண்ணையில் சாதாரணமாக குடியிருந்தவர் தான் தெரியுமா அப்படின்னு அவர் எழுதுறாரு. பதிலுக்கு இவர் வந்து எழுதுறாரு, நீ எப்படி தெரியுமா கருணாநிதியே, நீ வந்து இப்படிலாம் பண்ணி அண்ணா நகர் வீட்டில் கவர்மெண்ட் குவார்டர்ஸில் இவர் நாஞ்சில் மாநகரனுக்கு ஒரு வீடு வாங்கி இருந்தார் கவர்மெண்ட் குவார்டர்ஸில். அந்த வீடு எப்படி வந்தது தெரியுமா? உடன்பிறப்பே அது 200,000, 200,000,000, 800,000,000 அப்படின்னு போட்டு கண்ட மீனுக்கு இவர் எழுதுறாரு அவரை. உடனே இவர் வந்துட்டு, சரி நீ 200,000,000,000 சொல்கிறப்பா, அந்த காசு எனக்கு கொடுத்து நான் வாங்கிட்ட வீட்டை வித்துறேன், நீ தானே சொல்கிற 1,000,000 அன்னைக்கு. ஓகே 1,000,000 இவரே பதறாரு. யார் நாஞ்சில் மாநகரன்? ஐயோ நம்மகிட்ட இருக்கிற அந்த அவசியம் போடு வீடு 1,000,000 இவரே பதறாரு. எப்பா 1,000,000 நீ கொண்டு வா, நான் அவன்கிட்ட வீட்டை கொடுத்துறேன். உடனே இவர் கலைஞர் சொல்கிறாரு, பார்த்தாயா உடன்பிறப்பே,
உடனே நிதி கொடுங்கள், வீட்டை வாங்கி ஆகணும், நிதியெல்லாம் வாங்கினார், வசூல் பண்ணார். கடைசி வரைக்கும் வசூல் பண்ணி எல்லாம் முடிக்கிற நேரத்தில் பார்த்தா நாஞ்சில் மன்னவரன் போய் அவர்கிட்டே சேர்ந்துட்டார். அந்த வாசனை அந்த காசு வசூல் பண்ணது கட்சிக்கு போச்சா எங்கே போச்சா தெரியாது, அது அவங்க விவகாரம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. மக்கள் நல கூட்டணி ஏன் திடீர்னு தோணுச்சு? நாளைக்கு ஒரு வேளை தேவை ஏற்பட்டால் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு வந்து முனைவர் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர் மூத்தவரை வந்து வழி நடத்தக்கூடிய சூழ்நிலை வராமல் போகணும்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் நல கூட்டணி வழி நடத்துறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார்ல. அந்த மாதிரி வருங்காலத்தில் மாறலாம், சூழல் மாறலாம், ஒரு விழிப்புணர்வு வரும். எப்படா வந்து இந்த திராவிடம் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு திரும்ப இவங்களுக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கு திரும்ப ஒரு விழிப்பு வந்து இப்போ அவங்க ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுடைய பங்கை கேட்க ஆரம்பித்தாவே அது ரைட்ஸ், அதனால தான் பங்குன்னு சொல்கிறேன். நீ வந்து எனாமா கொடுக்கல. அமைச்சரவை பதவின்றது பட்டியலிட சமூகத்துக்கு நீ வந்து ரைட்ஸ் அதை கொடுன்ற எனாமா, அதனால தான் பங்கு. அந்த பங்கு இவங்க கேட்கட்டும் பாருங்களேன், திமுக அவங்களை எப்படி மதிக்குதுன்னு பாருங்க. இல்லை ஆனால் பல மேடைகளில் தொடர்ந்து இப்போ சமீபத்தில் அவர் பேசிய பேசுகிற கூட திரு சீமான் வந்து தனிச்சுதாங்க போட்டி அப்படிங்கிறாரு. அப்போ இவர்கிட்ட ஒரு அணுகக்கூடிய சூழல் இல்லாததானே பார்க்க முடியுது. நாளைக்கே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேச தலைமைகள்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கணிந்தால் கூட இவர் வந்து தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு இவர் தனிச்சு நின்னார்னா அது இவருக்கு தானே லாஸு. இல்லை அது லாஸோ இல்லையா, இப்போ நீங்கள் லாஸு நீங்கள் 3% ஏழு வந்திருக்குல்ல, நாளைக்கு திரும்ப ஒரு 10-15 வராது, இன்னொரு 4-5 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களாக வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் ஓஹோன்னு இருந்த காலகட்டத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போச்சு? அன்றைக்கி ஒரு அரசியல் சூழ்நிலை வந்ததில் ஒரு வெற்றிடம் வந்ததில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பஞ்சம் பசி பட்டினின்னு இருக்கிற அந்த காலகட்டம் பிரிட்டிஷ் விட்டு வெளியேறின உடனே இதெல்லாம் நடக்குது. அப்போ வந்து படி அரிசி 3 ரூபான்னு சொல்லிட்டு அண்ணாலாம் அறிவித்தார், அப்புறம் உடனே வந்தமுன்னு அதை எங்களால் கொடுக்க முடியலன்னு சொன்னார், அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் இந்தி திணிப்பு கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே சுட்டு கொல்லுது, பெரிய போராட்டம். இதெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தி, தூக்கி அடித்தாங்களா அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கட்சி காங்கிரஸ். அந்த சூழ்நிலை வந்ததில் எல்லாமே அண்ணா மாதிரியும் கூட இருந்தால் அன்றைக்கி பார்த்தா எல்லாமே தம்பிகள், இவங்க எல்லாமே தம்பிகள் தான். பாராளுமன்றத்தில் வந்துட்டு ஒரு சின்ன பையன், ஒரு பையன் கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அது ஒரு பதிவு இருக்குது அதில். அப்போ துணை சபா பாராளுமன்றத்தில் டெல்லி பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகர் அப்படியே வராரு, அந்த லாபியில் வெளியே நின்றுட்டு எல்லாம் பேசுகிறப்ப யார் ஒரு சின்ன பையன் கூட பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. சின்ன பையனா, தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரையா, ஒரு 20 பேர் இப்படி தான் வந்துக்கிறாங்க சின்ன பொடியனா அப்படின்னு அந்த துணை பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பதிவு பண்ணுறாரு. ஓகே, அன்னைக்கு அப்படி தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய நிலைப்பாடு இந்த திராவிட கட்சிகள் இனத்துக்கு ஒரு பெரிய துரோகம் செய்தது, இந்த மக்களுக்கு ஒரு பெரிய துரோகம் செய்திருக்கிறது, சமூக நீதி சாதி ஒழிப்பு இதெல்லாம் வந்து சரி பண்ணல, ஒரு 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இவங்க கிட்டே வந்துருச்சு ஆட்சி, எதையுமே நிறைவேற்றல, எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் தான் பேசணும். 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்குது, நான் எந்த வித குறிப்புமே இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறேன். 67 ஆட்சியை பிடிக்குது, 67 முன்னாடி ராஜாஜி பீரியடில் விஎம் முனுசாமின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போடுறாங்க. நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் இந்த பகுதி முழுக்க கேரளாவில் போட்டிருக்காங்க காங்கிரஸ் பீரியடில். இதில் இன்னொரு விஷயம், கம்யூனிஸ்டுகள் வந்து இப்போ அங்கே வந்து ஒருத்தர் ஓட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசிக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இந்த சாதனையெல்லாம் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து சனாதானத்தை குலவழி கல்வின்னு கொண்டு வந்தது, அதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம, அது வந்து தவறு, யாருமே மறுக்கலாம். ஆனால் அந்த ராஜாஜி தான் விஎம் முனுசாமி தவிர இந்த அறநிலையத்துறைக்கு வந்து போட்டுட்டு பழனி கோயிலுக்கு போகிறாங்க முதலமைச்சராகவும் அமைச்சராகவும். அப்போ அவருக்கு முறைப்படி அந்த பரிவட்டம் கட்டணுன்றப்ப அவன் கோயில் தழுந்தது, ஐயோ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியல் இனத்தை சேர்ந்தவராச்சே விஎம் முனுசாமி செய்யடா அப்படின்றாரு. நடந்தது பெரிய சனாதான இந்துக்கள்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, காந்தி கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. அவர் கூட்டி என்னப்பா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்குது உனக்குன்னு ஒன்று ராஜாஜி சொல்றாரு, சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம், கவனிங்க சுதந்திர போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த பட்டியல் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் 22% இந்தியா முழுக்க ஒட்டு மொத்தமா இருக்கிறாங்க, இவர்களை புறக்கணித்து விட்டு நீங்க சுதந்திர போராட்டத்தை நடத்த முடியாது. இந்த மாதிரி பிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நீ சுதந்திரத்தை போய் பிரிட்டிஷ்காரன் கேட்டு வாங்க முடியும்? அப்போ இவன் நம்ம கூட வச்சுக்கணும், கூட இருக்கணும்னா இவனுக்கு நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வரணும்னா நீயும் நானும் ஒன்றுமா நடத்த காட்டணும். அதுக்கு தான் நான் அந்த பதவியை கொடுத்துருக்குறேன். இது சரியா தப்பானோன்னு காந்தி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கோயில் நுழைவு போராட்டம் முதன் முதல்ல காங்கிரஸ் தான் அறிவிச்சது, பெரியார் அறிவிக்கலை, காங்கிரஸ் அறிவித்து குறிப்பாக பார்ப்பனர்கள் தலைமையில் எல்லா கோயிலும் பட்டியல் சமூகத்தை எடுத்துன்னு கோயிலுக்குள்ளே போங்கன்னு போராட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்தது,
முத்துராமலிங்க ராஜா துவங்கி வச்சதுதான் காந்தி வரைக்கும் போயிருக்கு. ஆமா, அதுதான் வந்து காந்தி வரைக்கும் போய் அதுக்கு வழிகாட்டியே எங்க தான் இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஐயா பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து பட்டியலின சமூகம் கோயிலுக்குள்ள போகணுன்றதுக்கு ஆதரவாக நோட்டீஸ் அடிச்சு போட்டுட்டு எதிர்க்கிறவன் அவன்டா வாடா அந்த மீறி நீங்க போட பாப்போன்றாரு. அந்த பட்டியலின சமூகத்துக்காக தான் நிக்கிறார் அந்த பொன் முத்துராமலிங்க ஐயா. இன்னைக்கு சாதி தலைவராக்கிட்டாங்க, புரியுதுல உங்களுக்கு? நிறைய இந்த மாதிரி வரலாற்று பிழைகள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிற இந்த இது வந்து வி எம் முனுசாமி அப்படி இருந்தார் பட்டியல சமூகம், நல்லா கவனிச்சுங்க. காமராஜர் பிடல கக்கன் ஐயாவை கொண்டு வந்துட்டு உள்துறை, பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, இப்படி நாலஞ்சு துறை, பெரிய துறைகள் எல்லாமே. ஓகே, அவர் பதவி ரிசைன் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்து திருவல்லிக்கேணியில இருந்துட்டு பஸ் ஏறி சொந்த ஊருக்கு போறாரு. கடைசி கட்டத்தில் வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் பாயில படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னே தெரியல. நான்கு துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடிய காலம், எத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சிருக்கலாம். எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு எம்ஜிஆர் போயிட்டு, எப்பா அவர் ஒரு பெரிய மினிஸ்டராக இருந்தவர் இப்படி வச்சுக்கிறீங்கன்னு பதறி தான் வந்து எல்லாம் சிறப்பாக கவனிக்கணும்னு, எல்லாருக்கும் என்ன கவனிப்போ அதை மட்டும் எனக்கு செய்யுங்க என்றார். அவர் இப்படிலாம் வச்சுட்டு இருந்தாங்க இந்த பட்டியல சமூகத்துக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோலாம் வச்சுட்டு இருந்தப்ப 67 நீங்கள் பிறகு வந்தீங்கல்ல, ஒரே ஒரு முறை எப்போவாவது பொதுப்பணித்துறையோ கல்வித்துறையோ இந்த அறநிலையத்துறையோ, புரியுதுல உங்களுக்கு, இன்னும் இருக்கக்கூடிய கொழுத்த துறைகள்னு சொல்கிறீங்கள, ஏன் அந்த பட்டியல சமூகத்துக்கு யாருக்குமே அறிவு இருக்கு இல்லையா, யாருமே படித்தவங்க இல்லையா, அனுபவம் இல்லையா, ஒரு முறை நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? இல்லை, பட்டியல் சமூக சேர்ந்தவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றலையா, அவர்களுக்கு வந்து அமைச்சர்கள் பதவி எதுவும் எந்த பதவியுமே கொடுக்கலையா அப்படிங்கிறத அவங்க கேள்வி எழுப்புறாங்க. என்னது பட்டியல் சமூக சேர்ந்தவங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றிருக்கீங்க? இங்கிருந்து போன எம்பிகளில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்குது. நீங்கள் லாபி பண்ணி வாங்கினீங்களா இல்லையான்றது வேற விஷயம். அதிகாரம் வாங்க தமிழ்நாட்டில் இருக்கப்போ உன்னுடைய அமைச்சரவையில் நீ என்ன எத்தனை முறை நீ கொடுத்த, ஒரே முறை எனக்கு தெரிஞ்சு பரிதி இளம்வழுதி அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் அவர் மட்டுமே தான் 91 அவரும் கலைஞர் அவர்கள் மட்டுமே தான் வெற்றி பெறுறாங்க அந்த ராஜீவ்காந்தி படுகொலை அந்த அலையில். டோட்டல் வாஷ் அவுட் திமுக, ரெண்டு முறை தான் எதிர்கட்சின்ற அந்தஸ்தே இழந்துச்சு திமுக. ஒன்று அப்போ ஒன்று 2016 கிட்ட கால 11 அப்போ வந்து அந்த பரிதி இளம்வழுதி ஒத்த மனிதன், அந்த அம்மையார் எவ்வளோ தண்ணி குடிக்கிறது, ஒருத்தனை மட்டும் இந்த பக்கம் தூக்கிடுவான் வாஷ். ஒரு உறுப்பினர் கூட இந்த சட்டமன்றத்தில் இல்லை திமுகன்னு காட்டணும். கடைசி வரைக்கும் மாறல, கேஸ் மேலே கேஸ் போட்டு அரெஸ்ட்டு. நாங்களாம் போய் நின்றுட்டுருப்போம், வேஷ்டி கட்டின் பாரு உள்ளே பேண்ட் இருக்கும் கோர்ட்டில், என்னங்க என்ன சிரிப்பார் இந்த மாதிரி உருவிட்டாங்கன்னா வேஷ்டியோட நிற்கலாம் இல்லை பிரதர், அதுக்காக தான் அப்படி அவர் அலக்கழிச்சு இங்கே அரெஸ்ட்டு அங்கே அரெஸ்ட்டு, இந்த கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறது அந்த கோர்ட்டில், இப்படிலாம் பண்ண உடனே திரும்ப திமுக ஆட்சியில் வருது. அதே நீங்கள் திரும்ப அந்த பட்டியல் சமூகத்துக்கு ஆதி திராவிட நலத்துறை தான், இவர் கொஞ்சம் முரண்டியதாக கேட்டிருக்கிறான்றதுக்காக செய்தித்துறைன்னு போட்டு கொடுத்தீங்க. ஏன் பொதுப்பணித்துறை இல்லையா, கல்வித்துறையை கொடுத்துருக்க கூடாதா சொல்லுங்கள், வேறு துறைகளை நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் நீங்கள் அந்த அப்போ உங்களுக்கு எங்கே இருக்குது சிந்தனையில் இல்லையே? பெரியாரை சொல்கிறீங்க, சமூக நீதியை சொல்கிறீங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க, காங்கிரஸுக்கிட்ட இருக்கக்கூடிய சனாதனம் பேசுகிற காங்கிரஸுக்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி அந்த சிந்தனை கூட உங்ககிட்ட இல்லையே. ஸோ மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த தமிழ் தேசிய கழகங்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் ஒருங்கிணைய ஒரு வாய்ப்பு இருக்குது கணியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? அது நம்பிக்கை வந்து இருக்கணும் தான் எல்லாருக்குமே. ஆனால் அது வந்து இன்னைக்கு எப்போ அரசியல் எப்படி மாறணும்னா சொல்ல முடியாது. அவர் தனித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அதுக்கான சாத்தியங்கள் சரியாக வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. இல்லை, புரியுதில்ல உங்களுக்கு? எஸ், இதெல்லாம் நான் வந்து நடக்கும், அரசியலில் எதுவுமே நடக்கும், எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நிறைய உதாரணம் உங்களுக்கு அதுக்கு நான் சொல்லிட்டேன். எதிர்காலத்தில் ஒன்றா அந்த மாதிரி தமிழ் தேசிய தளத்தில் அந்த ஒத்த சிந்தனையுடையவர்கள் வந்தாங்கன்னா தனித்து நிற்கலாம் அப்படின்னு என்ன வந்துச்சுன்னா கட்டாயம் நிற்பாங்க அவங்க. நிச்சயமாக ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையுடைய பல வரலாற்று நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு கரண்ட் பாலிசிகளுக்காக ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்து பதிவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அருள்மொழிவர்மன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் கவனமாக இருங்க, எல்லோரும் முகக்கவசம் போட்டுங்க, எச்சரிக்கையாக இருக்கணும்னு இதன் மூலமாக என்னுடைய கோரிக்கையும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அணி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.